வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது பல ஊடகங்களில் பல விஷயங்கள் வந்தாலும் குறிப்பிடத்தக்க சில ஊடகங்களில் வரக்கூடிய சில செய்திகளை நம்ம படிக்கும்போது சூப்பராக பேசியிருக்காங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா பக்காவாக புரியும். இன்னொன்று வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு தெளிவும் வரக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆட்சி கௌரவமா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி வெளியான ஒரு கட்டுரை இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடு, இந்த பக்கம் மோடி அவருடைய செயல்பாடு, இன்னொரு பக்கம் லாலு பிரசாத் யாதவ் வந்து இல்லை ஆகஸ்ட் மாதம் தேர்தல் வருதுன்னு ஏன் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் ராம்மோகன் விமானத்துறை அமைச்சர் அங்கே குல்நாம் அவர் தான் செக்ரட்டரி, குல்நாம் அவர்களுக்கும் ராம்மோகன் அவர்களுக்கும் மான உரசல். ஏன்னா எப்பயுமே அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏற்கனவே ரொம்ப நாள் பணியில் இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் மினிஸ்டர் ஆகிறாருனா அவருக்கும் இவருக்கும் சில நேரத்தில் பல நேரத்தில் ஒத்து போவாது, அவர்கிட்ட அவர் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் நிறைய கோலோச்சி கொண்டிருந்த அண்டர் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கவங்க இன்றைக்கி டிடிபியோடைய அவரோட சந்திரசேகரோ இல்லை நம்ம நிதிஷ்குமாரோ இவங்கக்கிட்ட ஒரு சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் குல்நாமுக்கும் இவருக்குமான பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க, விமான போக்குவரத்து துறைக்கும் இவருக்குமான பிரச்சனை. ஏற்கனவே சந்திரசேகர் டிடிபி அவர் பெரிய பணக்காரர், அவர் வந்து நீங்கள் வந்து ஏன்னா சில பேருடைய கேரக்டர் எப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னாலும் அவர் ஒரு முடிவு எடுப்பார், சில பேர் அடங்கி போவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது சில உரசல்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள். எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து நாயுடு கேட்ட பணத்தை முழுமையாக தரதற்கு பிஜேபி தர முடியாது, பாதி தந்தாலுமே அது பிரச்சனை தான். என்னென்ன பிரச்சனை வரும் இப்போ இந்த டிடிபி நிதிஷ்குமாரை தாண்டி இவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படியான ஒரு கட்டுரை, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நாள் ஒவ்வொரு நாளும் இப்போ தேர்தல் வந்தோடனே எல்லோரும் என்னென்னா ஒரு எலெக்ஷன் வந்தோடனே பாருங்களேன், இப்போ டிடிபி அதாவது தெலுங்கு தேசம் அது எழுத்து யார் நின்னது, ஜெகன்மோகன் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு ஆட்சி வந்தோடனே 6 மாதம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6 மாதம் எந்த மூமெண்ட்டு பண்ணாலும் இது புல்லுக்கு இறைத்த நீர் மாதிரி தான், ஒன்றும் மெட்டீரியல் ஆக போகிறது இல்லை. இப்போ ராகுல் காந்தி வந்து மோடி எதிர்த்தா ஏதாவது மெட்டீரியல் ஆக போகுமா, ஆனால் எதிர்த்துட்ருக்காரு. இதுதான் நம்ம கவனம். ஏன் அப்படி அப்படின்னா இன்றைக்கி ராகுல் காங்கிரஸ் இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எப்பயும் எதுவும் நடக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இல்லைலாம் நடக்காது, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் கண்ணி மிக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும்போது எதையும் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு யாரும் சொல்லவே முடியாது. கொஞ்சம் யோசனை பாருங்கள், இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ரயில்வே துறையிலையோ ஏதோ விமானத்துறையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது, ரயில்வே அமைச்சரை மாற்று அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்காதா, இல்லை ரயில்வே விமானத்துறையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது பெரிய போராட்டம் நடக்குது, இல்லை ஊழல் பெருசாக வருது, இப்போ நீட் மாதிரி இப்போ நீட்டில் வந்து தேவேந்திர பிரதான் அவர் மினிஸ்டர் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது, நாயுடு தரப்பு என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் நீட் தேர்வு சூப்பர்னு சொல்லுவாரா நாயுடு, சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அவர் ஸ்டேட்டில் பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்போ இது சண்டை வந்தே ஆகும். எப்பயுமே நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே நீங்கள் வரலாறு திருப்பி எடுத்தாலும் சரி எங்கே திருப்பி எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது குமாரசாமி எடியூரப்பா ரெண்டு பேரும் ஒன்றா ஆட்சி பங்கெடுத்தாங்க, குமாரசாமி கரெக்டாக ஆட்சி முடியும் போது எடியூரப்பாவுக்கு கொடுக்கல, அது ஒரு பிரச்சனை. இதே மாதிரி தான் உத்தவ் தாக்கரே பிஜேபி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க பிரச்சனை, இதே மாதிரி தான் நிதிஷ்குமார் பிஜேபி ஒன்றா இருந்தாங்க பிரச்சனை, அதுக்கப்புறம் தேஜஸ்வியோட போனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி கூட்டு சேர்ந்தாலே எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும், ஏதாவது கொள்ளைக்கு போனாலும் கூட்டாகாதுங்கிற மாதிரி அந்த கதை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி என்ன நிலவரம், எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னொருத்தர் கை தேவையில் தான் ஆட்சி ஆகணும், 5 வருஷம் நாங்கள் ஆட்சி ஆக போங்கிறது பொய்யான வாதம். ராகுல் தரப்பில் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஃபோர்ஸை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி என்ன இன்றைக்கி வெளியில் வரக்கூடிய தகவல்கள், நீங்கள் உருண்டு பரண்டாலும் சில பேரை உங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா உங்கள் மேலே ஒரு களங்கம்னு சொல்லலாம், ஒரு களங்கம் வந்துருச்சு. என்னென்னா பாருங்கள் இந்த பாபா என்ன கம்யூனிட்டி, ஏன் அவரை வந்து இவர் தொடமாட்டுறாரு நம்ம யோகி, ஏன் அவரை பற்றி பேசவே மாட்டுறாங்க, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கனால அதில் வந்து சமாஜ்வாதி கட்சிக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க போலீஸ். ஏன் சொல்கிறாங்க, மக்கள் எப்படி சிந்திப்பாங்க, ஏட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் விவசாயிகள் ஜாட்டின போராட்டத்தை ஒன்றும் தடுக்க முடியாதனால ஹரியானா வந்து எல்லா இடத்துலையும் இவங்க அவுட் ஆகிறாங்க, ஜாட்டின மக்கள் இவங்களை புறக்கணித்ததுனால தான் போன தேர்தலில் நிறைய இடத்துல போச்சு, ராஜபுத்திரனும் புறக்கணிச்சிட்டாங்க, தலித் மக்கள் ஓட்டு போட மாட்டுறாங்க, இஸ்லாமியர் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எண்ணிக்கை அதிகமாகும் ஒழிய குறையாது. ஏன்னா இவர்கள் தனி மெஜாரிட்டியாக வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இவ அப்படி தான் நினச்சாங்க, மகாராஷ்டிராவில் பெரிய நிதி கொடுப்போம், ஹரியானாவுக்கு பெரிய நிதி ஒதுக்குவோம், கடைசி நேரத்தில் ஜார்க்கண்டுக்கு ஒதுக்குவோம்னு நினச்சாங்க. இன்றைக்கி என்ன நிலவரம்னா டிடிபிக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் மற்றது கோர்க்க முடியும், டிடிபி கொடுக்கலனா அவர் கோவிச்சுக்குவார், ஏன்னா இல்லைன்னா அவருக்கு இருப்புக்கு ஆபத்தாயிரும். இப்போவே அவர் நிம்மதியாக இல்லை, அவர் ஏகப்பட்ட வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்கார்.
இன்னொன்று ரேவந்த் ரெட்டி அவர் சந்திப்பெல்லாம் பிஜேபி சாதாரணமாக எடுத்துக்காது. அப்போ மகாராஷ்டிராக்கான முக்கியத்துவம் குறைஞ்சா ஏற்கனவே அங்கே நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. மராத்தாக்காருங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதில் என்ன காமெடினா மராத்தாக்காக இவங்க ஆதரவாக போனாங்க மராத்தா சமூகத்தினருக்காக, யார் ஷிண்டே. ஆனால் என்ன சிக்கல்னால் நாடாளுமன்ற தேர்தலையும் மராத்தா ரீஜியன் ஏற்கனவே பூர்வாங்கல் ரீஜியன் எல்லாத்துலேயுமே பிஜேபி தோக்குது. நீங்கள் அது எதையுமே மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ஃபண்டு கொடுக்கணும், அந்த ஃபண்டு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நிதி இல்லை. அப்போ அந்த கட்டுரையில் முழுக்க முழுக்க சொல்கிறதுனா ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸோ, நீங்கள் பாருங்கள் எந்த கட்சியும் வீரியமாக இருக்காது. நீங்கள் ஆம் ஆத்மி அவர் உள்ளே இருக்கார், அப்படியே அமைதியாகிட்டாங்க. சமாஜ்வாதி அப்பப்போ பேசுகிறாங்க, மம்தாவும் அப்பப்போ பேசுவாங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிர்கட்சிங்கிற முறையில் காங்கிரஸ் வேகமாக முயற்சி பண்ணுது. ராகுல் காந்தி அங்கே போகிறது நீங்கள் பாருங்களேன், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் போகிறது பெரிய செய்தியாது. சமாஜ்வாதி போகிறாரு ஆனால் பெரிய செய்தியாகல. இப்போ என்ன நினச்சிருந்தா இப்போ வந்து ஒரு பெரிய அகில இந்திய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கட்சிகள் போயிருக்கலாம், மாயாவதி போயிருக்கலாம், பெரிய அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி போனது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. யோகி போகிறார், யார் போனாலும் ராகுல் காந்தி நிற்கிறார். நீங்கள் சொல்கிற யூபியில் ராகுல் காந்திக்கு வாக்கு சதவீதமே 5% சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போகிறது இவ்வளோ பெரிய இம்பேக்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாண்டி எல்லாத்துக்கிட்டையும். அப்போ ஸ்டேட்டை வளர்ந்துட்டுருக்காரு. ஏற்கனவே குஜராத்தில் போயிடுச்சு. குஜராத்தில் உங்கள் நிலைமை என்னாச்சு கேட்குறாங்களே. இன்னைக்கு கேள்வி, ஜாட்டின மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி போகிறீங்க? குஜாரின மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்துட்டீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. எப்பயுமே ஒரு வெள்ளம் வரும்போது ஒரு சின்ன தண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு அணையை கட்டிடலாம். அப்போயே அணையை கட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, பிரச்சனை இல்லை. அப்போ விட்டுட்டு பெரிய தண்ணி வரும்போது அணையை அணை கட்டுறதே கஷ்டம். அந்த மாதிரி பிஜேபி இந்த தடவை தோத்துருந்ததுன்னா ஓரளவுக்கு எந்திரிச்சு வரலாம். ஆனால் என்ன அவங்க பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சுக்கும் போது எப்படின்னா ஒரு அணக்கற்ற நிறைஞ்சல் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பெரிய வெள்ளம் அடிச்சதுன்னா இந்த கட்டுறது அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு பதில் சொல்லணும், நிதிநிலையை கொடுக்கணும், பட்ஜெட்டை ஒழுங்காக போட முடியாது. ஏற்கனவே பட்ஜெட் ஒழுங்காக போட மாட்டாங்க, பட்ஜெட் போட முடியாது. அப்போ எல்லாமே உங்களுக்கு சிக்கலாகும். இன்னொரு விஷயம், லாலு பிரசாத் அதை சொல்கிறத வெளியில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? என்னங்க அவர் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் வருதுங்கிறாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான. ஏன் சொல்கிறாருன்னா அவர் சொன்னதுனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு அந்த கட்டுரை என்ன எழுதுறாங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இடி சிபிஐ இந்த அதிகாரிகள் இப்போ என்ன நினப்பாங்க, என்னங்க ஒரு மோடி 400 இவரை நம்பி நாங்கள் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணோம், பாதிக்கு பாதி தான் வந்தது. இப்போ என்ன ஆகும் சொல்ல முடியாது. சண்டை வந்தாலும் வந்து இவர் கவுந்தாலும் கவுந்துருவார். அப்போ கவுந்துட்டாரோ நம்ம நிலமை போயிடுத்துரும். முதல்ல மாதிரி இவர் சொன்ன உடனே வேகமாக ஓடி வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு 2 பிரிவாக ஆயிடுச்சு. இதில் எப்படி பிரிவாகுது, இடி அதிகாரிகள் ஏற்கனவே மோடி குரூப், மோடி அல்லாத குரூப் எப்பயுமே இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கவங்க ஒரு குரூப் இருப்பாங்க, நல்லா இல்லாதவங்க ஒரு குரூப் ஆகும். இப்போ நல்லா இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்த தடவை ராகுல் வருவார்னு நினச்சாங்க. அதற்காக சில கோப்புகள்லாம் கொடுத்தாங்க, அதில் உண்மை தான். அந்த அதிகாரிகளுக்கு இவங்களுக்கும் தெரியும், யாருக்கு மோடி அரசாங்கம் தெரியும், யார் யார் வந்து ராகுல்கிட்ட பேசி எல்லாம் பண்ணாங்க, மல்லிகார்ஜுன காரியம் யார் பார்த்தாலும் தெரியும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால், இப்போ இங்கே பண்ணாங்கல்ல தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி அதிகாரியை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணி அவர் எல்லா ரகசியத்தையும் வெளியேறன்னு சொன்னார்கள், அந்த மாதிரி ஆயிரும். நீ மெஜாரிட்டி இல்லை, அதான் சிக்கல் பிஜேபிக்கு. யாரையும் நீங்கள் அதிகாரி ஏற்று கை வச்சிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ராகுல் காந்தி ஏகப்பட்ட பேர் கிளம்பிடுவாங்க. இருக்கிற தலைவலியெல்லாம் இது ஒரு தலைவலி. ஐயா வேறு ரஷ்யா போகிறங்கிற, ஆஸ்திரேலியா போகிறங்கிறாரு, ஏற்கனவே படபட போகிறதான் போகணும். அப்போ ராகுல் காந்திக்கு கிடைத்த வாய்ப்பு என்னென்னா இந்த ஆட்சி நிலையாக இருக்காதுங்கிற தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதை மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, ராகுல் சொல்கிறாங்க, அகிலேஷ் சொல்கிறாரு, எல்லோரும் சொல்லும்போது மக்கள்கிட்ட கௌராது, ஆனால் சொல்கிறத பார்த்தா கவுந்துரும் போல இருக்குதோ அப்படி ஒரு நிலைமை வரும். அது என்ன பண்ணணும், நாயுடு அவர்கள் எல்லாம் போயிட்டு மோடி மாதிரி ஒரு சிறந்த தலைவரே இல்லை, அவருடன் தோளாக தோல் நிற்பேன். ஏன் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார், மோடி இப்போ மாதிரி சிறந்த தலைவர் இல்லைங்கிற வார்த்தை ஏன் சொல்ல மாட்டார். நிதிஷ்குமார் சைலண்ட் ஆகிட்டார், நிதிஷ்குமார் நம்பவே முடியாது எப்பயுமே. அதனால் இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் சிராக் பாஸ்வானி நம்ப முடியாது, அவர் என்ன அமைச்சரவை கூட்டத்தை கூட்டணுங்கிறார். இதை மோடி சொல்லுங்க, இவர் என்னங்க சொல்கிறது, அப்போ யோசிக்க மாட்டார் அமித்ஷா நிர்மலா சீதா, நம்மளே சொல்லலை. யாருங்க சிராக் பாஸ்வான் 5 எம்பி வச்சுருக்கு இவர் சொல்கிறாரு. அப்போ ஷிண்டே என்ன பண்ணுவார், 5 எம்பி வச்சுருக்க சிராக் பாஸ்வான் சொல்லி நம்ம ஏன் சும்மா இருக்கும், நம்மளும் சொல்லிவிடுவோம். ஒன்று வேணாங்க, 96 எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா நீங்கள் ஷிண்டே என்ன பண்ணுவார், அவர் தான் முதலமைச்சர்னு நினச்சிட்ருக்காரு. 96 எம்எல்ஏ அவர் கொடுக்கணும், 288 கொடுக்கல என்ன பண்ணுவார், அவங்க ஆட்கள் வேலை செய்வாங்களா? சரி, 96 நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்க பாதி பேர் அந்தவங்க போயிடுவாங்க. இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுத்தே ஆகணும். ரிப்போர்ட் என்ன, சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்கிறது ரிப்போர்ட்டு. ஏற்கனவே சுயேச்சையிலு 9 இடத்துல ஜெயிச்சிட்டாரு சிவசேனா. இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி பார்க்கணும். இன்னொன்றுங்க, எப்பயுமே கால் ஆட்டிட்டு படுக்கணுமா, அந்த மாதிரி நீங்கள் ராகுல் காந்தி முதல்ல இருந்த ராகுல் காந்தி இப்போ இருக்கிற ராகுல் காந்தி படுங்க, போன ஆட்சியில் எப்படி இருந்தார்,
எப்பயாவது வருவார். இப்போ அப்படி இல்லை, நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி, அட யூபியில் செத்து போனாங்க, அங்கே அங்கே போனாலும் அங்கேயும் ராகுல் காந்தி, மணிப்பூர்லேயும் ராகுல் காந்தி, அதாவது எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு வார்டுக்கு முன்னாடி நிற்கிறார். அவரை இது அவரை பேசும் பொருள் ஆக்கி கொண்டே இருக்கிறது பிஜேபி. பிஜேபி எவ்வளோதான் தவிர்த்தாலும் ஒன்றும் பேச முடியல, அவரை நீங்கள் பேசியே ஆகணும். காங்கிரஸ் இல்லாத பாரதம், ராகுல் ஒரு மாதமான டிடின்னு ராகுல் உயிருக்கு அச்சுறுத்தல், அது ஒரு பெரிய நியூஸு. எல்லாம் ராகுலை சுற்றியாக நடக்குது, மோடியை சுற்றி இயங்கி கொண்டிருந்த இந்தியா இன்றைக்கி ராகுலை சுற்றி நடக்குதா இல்லையா? அதுதான் அந்த கட்டுரை சொன்ன மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எடுக்கிற நிலமையில் மெதுவான கிராஃப் அப்படி இல்லை, வேகமாக போயிட்டுருக்குது. அடுத்த இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ மறுபடி ஒரு எலெக்ஷன் வச்சா மோடி ஜெயிப்பாரா? முதல்ல சொல்லிட்டு இருந்தால் 400, இப்போ சொல்லுங்கள், இப்போ தேர்தல் வைக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஜெயிப்பாரா? வெளியில் மக்களோட நிலைமை என்ன? ஐயோ, இவருக்கு நம்ம ஓட்டே போல ஏங்க வந்தான். அப்படி தானேங்க பேசுகிறாங்க, சாதாரணமாக சொல்கிறேன், கலோக்கியில் இப்படி தான் பேசுகிறாங்க, மரியாதை கொடுத்து எப்பயும் மக்கள் அப்படி தானே பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கட்டுரை முழுக்க முழுக்க சொல்வது என்னென்னா, தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஒரு காலத்தில் தவற விட்ட ராகுல் இப்போது கிடைத்த வாக்குகளை எல்லாம் மெட்டீரியல் ஆக்கி கொண்டிருக்கிறார். மோடி எதிரில் யாரும் இல்லாமல் விளையாடி கொண்டிருந்தார், எதிரில் ஒருத்தர் வந்து நின்ன உடனே ஆளே விளையாடாமல் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், கூட இருக்கவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 ஸ்டேட்டில் பிஜேபி இறங்கு முகமானால் இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்க, அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை வரும். அண்டர் செக்ரட்டரியிலேருந்து யாரும் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, தலைவர் நீங்கள் தான் சொல்லுவாங்களா, கல்யாண மாப்பிள்ளை தான் அவர் போட்டுட்டு இருக்க சட்ட அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஆயிரும். அதையும் தாண்டி இந்த 3 நீங்கள் அவுட் ஆச்சுன்னா அடுத்து டெல்லி, பீகார் 2 எப்படி வேலை செய்வாங்க? பீகாரில் வந்து இப்போ என்ன சிக்கல் காங்கிரஸுக்கும் உங்களுக்கும்? காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லை, இழப்பதற்கு மீதில்லை. மகாராஷ்டிராவில் அவங்க அவங்களோட கூட்டணியில் நிற்பாங்க. ஹரியானாவில் காங்கிரஸ் மட்டும்தான் பிரச்சனை, எதிரி யாருமே இல்லை. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனோட கூட்டணி இப்போ வந்து நிற்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பீகாரில் நிதிஷ்குமார் கேட்குற சீட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். டெல்லியில் நமக்கு தெரிஞ்சு இப்போ பேசின வரைக்கும் ஆம் ஆத்மியோடலாம் கூட்டணி சேர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் இப்போ வந்த லேட்டஸ்ட்டாக அந்த கருத்து கணிப்பில் கெஜ்ரிவாலோட எங்கேயோ போயிட்டார் ராகுல், கெஜ்ரிவால் ரொம்ப இறங்கிட்டார், அது காலம்தான் என்ன பண்ணுவதுன்னு புரியல. மற்றபடி இன்றைக்கி காங்கிரஸுக்கு, அதாவது அவங்க தொண்டர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் இந்த பக்கம் ஆள் எடுக்கலாம்னு நாங்கள்ல இனிமேல் ஆள் எடுக்க முடியாது. இப்போயே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் காங்கிரஸ்லேருந்து யாரும் தாவ மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை, 75 வயசான மோடி, அதற்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வி வரும். இங்கே அப்படியே இல்லை, தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இளம் தலைவர்கள் நிறைய பேர், இன்னொரு 20 இப்போ சும்மா கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 20 தலைவர்கள், சூப்பரான தலைவர்கள் இருக்காங்க. இனிமேல் தலைவர்களை தான் உருவாக்கணும். உருவாக்கப்பட்ட தலைவர் ஜெயிப்பாரா, ஏற்கனவே உருவாகியுள்ள தலைவர் ஜெயிப்பாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்சவருக்கு நிறைய செய்தி கொடுத்துட்ருக்கோம், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.